டாடா பஞ்சுக்கான பெர்ஃபெக்ட் டிரைவலாக எதிர்பார்க்கப்பட்ட ஹியுண்டே எக்ஸ்டர் நேற்றைய தினம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய ஆரம்ப விலையாக 5.99 லட்சமாக நிர்ணயிச்சிருக்காங்க. இதனுடைய டாப் ஸ்பெக் வேரியண்ட்டுக்கான பிரைசிங் 9.99 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே இன்ட்ரோடக்டரி பிரைஸ் தான். கூடிய விரைவில் இந்த விலையில் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மொத்தம் 5 வகையான ட்ரிம் ஆப்ஷன்ஸ்ல ஆஃபர் பண்றாங்க. இஎக்ஸ், எஸ், எஸ்எக்ஸ், எஸ்எக்ஸ் ஆப்ஷன் மற்றும் எஸ்எக்ஸ் ஆப்ஷன் கனெக்ட். பொதுவாகவே ஒரு காரை பெட்ரோல் வெர்ஷன்ல லான்ச் பண்ணி லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் சிஎன்ஜி வெர்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த Hyundai Exter பொறுத்த வரைக்கும் போத் பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி ஆப்ஷனை இனிஷியல் லான்ச்ல இருந்தே ஆஃபர் பண்றது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் இந்த காருக்கான புக்கிங் கடந்த ஒரு மாதமாகவே போய்கிட்டிருக்கும் நிலையில் இதுவரைக்கும் 11,000 மேற்பட்ட புக்கிங்கள் வந்திருப்பதாக Hyundai நிறுவனம் அபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. 38% பேர் AMT வேரியண்ட் சூஸ் பண்ணியிருக்கதாகவும் 20% பேர் சிஎன்ஜி மாடலை ப்ரிஃபர் பண்ணியிருக்கதாகவும் தெரிய வந்திருக்கு. Hyundai Exter பொறுத்த வரைக்கும் அவருடைய பிளாட்ஃபார்ம் அதாவது அண்டர் பின்னிங்ஸ் கிராண்ட் நியூஸ் மற்றும் ஆரோ செடானோட ஷேர் பண்ணுது. பட் இருந்தாலும் டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்டருக்கும் மற்ற இந்த ரெண்டு கார்களுக்கும் இடையில எந்த வகையிலுமே உங்களால் சிமிலாரிட்டியை பார்க்க முடியாது. லேட்டஸ்ட்டாக ஹியுண்டே ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த சென்சுவஸ் ஸ்போர்ட்டினஸ் டிசைன் ஃபிலாசபியை பேஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இந்த புதிய எக்ஸ்டர். ஸோ அந்த பாராமெட்ரிக் டிசைனை நீங்கள் கார் முழுவதும் பார்க்க முடியும். ஃப்ரண்ட் எல்இடி டிஆர்எல் மற்றும் டெய்ல் லைட்டில் நம்மளால் அந்த ஹெச் சிக்னேச்சர் பேட்டர்னையும் பார்க்க முடியுது. அடிஷ்னலி இந்த எக்ஸ்டருக்கு பாடி கிளாடிங்கை வீல் ஆச்சஸில் கொடுத்துருக்காங்க. டோர்ஸ்லையும் வழங்கப்பட்டிருக்கு. மேலும் ஃப்ரண்ட் மற்றும் ரியர் பம்பரில் இன்டகிரேட்டட் ஃபாக்ஸ் கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த காருக்கு ஒரு முழுவதுமான மைக்ரோ எஸ்யூவிக்கான லுக்கை கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கு. ஒயில் எக்ஸ்டீரியர் அதனுடைய செடான் மற்றும் ஹேட்ச்பேக் கவுண்டர் பார்ட்லேருந்து ஒரு கம்ப்ளீட் டிபார்ச்சராக இருந்தாலும் பட் இன்டீரியரில் ஒரு பெரிய சிமிலாரிட்டியை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த 8-inch இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அவ்வாறு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு டிஜிட்டல் யூனிட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. i20 மற்றும் வெர்னால் ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த ஒரு டிஜிட்டல் கிளஸ்டரை இந்த ஒரு எக்ஸ்டர்லையும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே ஹியுண்டே கார்கள் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய குறைபாடு இல்லாமல் எக்கச்சக்கமாக அள்ளி வழங்குவாங்க. அந்த வகையில் இந்த புதிய எக்ஸ்டரும் 6 ஏர்பேக்ஸ் வரைக்கும் ஆஃபர் பண்ணது சேஃப்டியில் ஒரு மேஜர் லீப்பாக இருக்குது. மேலும் ஃபேக்டரி ஃபிட்டட் வாய்ஸ் ஆக்டிவேட்டட் சன்ரூஃப் வருது. மற்றும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக பார்க்கக்கூடியது டேஷ் கேம் தான். இந்த டேஷ் கேம் மொத்தம் 2 கேமராக்களோடு வருது. ஸோ இன்டீரியர் ப்ளஸ் எக்ஸ்டீரியர் இரண்டையுமே சைமல்டேனியஸாக ரெக்கார்ட் பண்ண முடியும். 3 வகையான ரெக்கார்டிங் மோட்ஸும் இருக்குது. நார்மல், சேஃப்டி மற்றும் டைம் லேப்ஸ். பவர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான். இது அதிகபட்சமாக 83 BHP பவரையும் 114 Nm டாக்கம் வெளிப்படுத்துது. இதுக்கு ஒரு 5-speed மேனுவல் அல்லது AMT ஆப்ஷனில் ஆஃபர் பண்ணப்படுது. அடிஷ்னலாக இந்த எக்ஸ்டர் ஃபேக்டரி ஃபிட்டட் சிஎன்ஜியோடையும் வருது. இந்த மோடில் அதிகபட்சமாக 69 BHP பவரையும் 95.2 Nm டாக்கம் வெளிப்படுத்துது. இப்படி ஸ்ட்ரிக்ட்லி 5-speed மேனுவலோட மட்டுமே ஆஃபர் பண்ணப்படுது. இதனுடைய கீ ரைவல்ஸாக பார்க்கக்கூடியது டாடா பஞ்ச் தான். பட் கன்சிடரிங் ப்ரைஸ் பாயிண்ட்டில் சிட்ரோயின் C3 மற்றும் மாரதி சுசுகி எக்னிஸோடையும் போட்டி போட இருக்கு இந்த புதிய எக்ஸ்டர். இந்த புதிய எக்ஸ்டரோட டிசைனினுடைய பிரைசிங் மற்றும் இதை வழங்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? டாடா பஞ்சை விட இந்த எக்ஸ்டரை நீங்கள் சூஸ் பண்ணணும்னா அதற்கான காரணத்தையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மிக விரைவில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.